வணக்கம், நாங்க ஐஸ்வர்யா. இந்த வீடியோல நம்ம குரூப் ஒன் பிலிம்ஸ் 2022 உடைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி மூன்றாவது கேள்வி பார்க்க போறோம். ரெண்டு பாலினாமியல் பேஸ் பண்ண கேள்வி கேட்டிருந்தாங்க, அண்ட் இது நம்மளுடைய நார்மல் கேள்வி தான். எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு ஃபேமஸான ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த ஃபார்முலால வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன தெரியணும் இல்லையா. கேள்வியில பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெச்சிஎஃப் என்ன வேல்யூவோ அதை விட ஆறு மடங்கு அதிகமா எல்சிஎம் உடைய வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெச்சிஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா தாராளமா இருக்கு, 12 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஹெச்சிஎஃபோட ஆன்சர் என்ன, மீன் வேல்யூ என்னது, சிக்ஸ். அப்ப எல்சிஎம் உடைய வேல்யூ என்னவா இருக்கும், சாரிங்க, 12. ஹெச்சிஎஃப் வந்து 12, எல்சிஎம் வேல்யூ என்னவா இருக்குன்னா சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப், அதாவது சிக்ஸ் டைம்ஸ் இன்டூ 12. அப்போ இதை நீங்க பண்ணீங்கன்னா சிக்ஸ் டூஸ் ஆர் 12, சிக்ஸ் ஒன்ஸ் ஆர் 6, 7, 72. 72 வில் பி யோர் எல்சிஎம் வேல்யூ. அண்ட் ஒன் ஆஃப் தி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 36, அதை நம்பரை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. எல்சிஎம் என்னது, 72, ஹெச்சிஎஃப் 12, ஒன் ஆஃப் தி நம்பர் 36. இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது, அதை நம்ம அன்னோன் வேல்யூவா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 72 இன்டூ 12 டிவைடட் பை 36 அப்படின்றது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12 டேபிள்ஸில் 12 ஒன் டைம்ஸ், 12 த்ரீஸ் ஆர் 36, அண்ட் த்ரீ டேபிள்ஸாக 72 நமக்கு போகுமான்னு கேட்டால் தாராளமாக போகும். ஸோ த்ரீ டூஸ் ஆர் 6, ரிமைனிங் ஒன் 4 த்ரீஸ் ஆர் 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. தி அதர் நம்பர் இஸ் 24. ஆப்ஷன் சி இஸ் ஆர் ஆன்சர். ரொம்ப சுலபமான கேள்வி தான், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். அண்ட் எல்சிஎம் டேரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சோஃபார் நம்ம சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மூணுமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ண குவஸ்டின்ஸ் வரும், அது என்னன்றது பார்க்கலாம். நன்றி.